நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி பழைய காலத்து ஒரு எக் கறி தான் நான் செய்ய போகிறேன். பழைய காலத்தில் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு எக்னு எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது. அப்போ சிம்பிளாக எல்லாருக்கும் கொடுக்கவும் வேணும், அதே டைமில் பெரிய ஒரு குழம்பாக இருக்கும். இது எங்கள் மாமா வீட்டிலலாம் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். மாமா வீட்டில் 14 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி குழம்பெல்லாம் செஞ்சுட்ருந்தாங்க. இப்போவும் எல்லோரும் செய்கிறாங்க போல் தெரியல. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வறுக்கிறதுக்காக சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம், பச்சை மிளகு எடுத்திருக்கோம், கறிவேப்பிலை எடுத்திருக்கோம், பூண்டு எடுத்திருக்கோம், ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இஞ்சி எடுத்திருக்கோம், இந்த கறிவேப்பிலையோட தண்டு எடுத்திருக்கோம். அது கொஞ்சம் ஆயில் நம்ம விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு இதை நம்ம சூடு பண்ணலாம். அதோடு சேர்த்து கொஞ்சம் தேங்காயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் துருவன தேங்காய் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒரு ஆஃபு ஒரு தேங்காவோட ஆஃபு திருவிருக்கேன். இதை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெட் ஆகிற வரைக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நாம் 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ இதை போட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த சூட்லேயே லைட்டாக இதோட பச்சை வாசம் போக நம்ம சும்மா இப்படி கிளறி விட்டால் போதும். இப்போ வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது எண்ணெய் ஊற்றி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து பெருசாக கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் வணக்கிக்கலாம். இந்த அரைச்சி வச்ச அரைப்பை நம்ம இதில் ஊற்றிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு இந்த அரைப்பை ஊற்றி ஒரு 2 மினிட் இதை வந்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 மினிட்டு நான் இது நல்லா இந்த சூட்லேயே நல்லா வணக்கிட்டேன். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் தோல் கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டு ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைனா உருளைக்கிழங்கு கருப்பாயிடும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போ நம்ம தேவையான டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம இதில் போட்டு வேக வைக்கணும். அப்போ அதுக்கு தேவையான தண்ணி நம்ம இதில் ஊற்றிடலாம். இந்த அரைப்பு கழுகின பாத்திரத்தில் அதிலே நம்ம வந்து இதில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரே ஒரு தக்காளி நம்ம இதில் கட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு வேக வச்சிடலாம். ஒரு விசில் போதும் இந்த உருளைக்கிழங்கு மட்டும் வேகிறதுக்கு, ஏன்னா கட் பண்ணி தானே வச்சுருக்கோம். சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதேமாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா முட்டையில் உப்பு சீக்கிரம் ஜாஸ்தி ஆகிடும். இதை வந்து நல்லா நம்ம வந்து இப்படி பிணைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த எக்கு இதில் போட்டு ஆம்லேட் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நம்ம மிக்சியில் நான் வந்து பிடிச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் போடுறேன். அது நம்ம தேவைக்கேற்ற அளவுக்கு நம்ம காரம் வந்து இப்படி வேணும் அப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி இது நல்லா கொஞ்சம் கலக்கிட்டு இதில் வந்து நம்ம முட்டையை வந்து ஊற்றிடலாம். நல்லா கலக்கிக்கலாம்.